ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கு நம்ம சேனலில் என்னுடைய வீக்லி ரீனிங் ரொட்டீன் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, உங்களால் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல க்ளீனிங்க்கு அப்படின்னா இந்த ஷெடியூல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுடைய வீக்லி க்ளீனிங் ரொட்டீன் வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி வீடும் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். என்னென்ன ஷெடியூல்லாம் நம்ம பண்ணலாம், எந்தெந்த டேஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஷெடியூல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வீட்டு வேலை செய்கிறன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேலைக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே நீங்கள் டயர்டாகிடுவீங்க ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்யும் போது. அந்த மாதிரி செய்யாமல் டெய்லியும் நம்ம என்னென்ன வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து மண்டே. மண்டே வந்து என்னுடைய ஷெடியூல் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். காட்டு, சைட் டேபிள் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பெட்ஷீட்டை வீக்லி நான் மாற்றிடுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து பெட்ஷீட் மாற்றிடுவேன். ஸோ மண்டே அன்றைக்கி தான் அந்த பெட்ஷீட்லாம் மாற்றிடுவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடு பெருக்கிட்டு மாப் பண்ணிவிடுவேன். இதுதான் வந்து மண்டே ஷெடியூல். மண்டே வந்து பெட்ஷீட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்ரூம் மட்டும் மாப் பண்ண மாட்டேன், எல்லா ஹோல் ஹவுஸையுமே வந்து நான் மாப் பண்ணிவிடுவேன் மண்டே. ஸோ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும், டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெட்ரூம்லேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய மண்டே ஷெடியூல். பெட்ஷீட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன், அதே மாதிரி வீடு ஃபுல்லாமே மாப் பண்ணிவிடுவேன். இதுதான் மண்டேக்கான ஷெடியூல். அடுத்த நாள் டியூஸ்டே. டியூஸ்டே பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீனிங் வந்து வச்சுருப்பேன். பாத்ரூமில் வந்து டேப்ஸு, பக்கெட்டு, மக்கு இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். டியூஸ்டே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால வீக்லி நம்ம க்ளீன் பண்ணலை அப்படின்னா ரொம்ப வந்து உப்பு படிஞ்சிரும். அந்த மாதிரி ரொம்ப உப்பு படிஞ்சது தான் இது. ஏன்னா நான் வந்து ஊருக்கு போயிட்டேனால சரியாக க்ளீன் பண்ண முடியல, ரொம்ப உப்பு படிஞ்சு ஒரு மாதிரி வந்து நான் இப்போ பைப் வந்து திறக்கவே முடியாத மாதிரி டைட் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வினிகர் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி அதுக்கு மேலே வந்து பேக்கிங் சோடா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பைப்லேயே அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே, ரொம்ப வந்து அழுத்தி ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாகவே உங்களுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த சால்ட்டு வந்து படிஞ்சிருக்கிறது அதெல்லாம் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி வந்து எல்லா பைப்ஸ்லேயுமே வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி பக்கெட்டை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான், வீக்லி ஒன்ஸ் கூட நம்ம க்ளீன் பண்ணலாம் நல்லா இருக்காது, அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி வந்து டப்பும் வந்து, பாத் டப் இருக்குது எங்கள் வீட்டில், ஸோ அந்த டப்பு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். இந்த பைப்பு, பக்கெட்ஸு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி பக்கெட்லாம் வந்து வெயிலில் காய வச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே. வெட்னஸ்டே வந்து எனக்கு லாண்ட்ரி டே. ஏன்னா வந்து மண்டே வந்து மாப் பண்ணுறோம், டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம், ரொம்ப டயர்டாகிடும். ஸோ மண்டே வந்து நடுவில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஷெடியூல் வைக்கணும் அப்படின்றனால மண்டே வந்து துணி துவைக்காத வாஷிங் மிஷினில் தான் துவைக்க போகிறோம். ஸோ துவைச்சி காய வச்சு மடித்து வைக்கிறது இப்படி தான். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய பொருட்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இதுதான் வந்து வெட்னஸ்டேக்கான ஷெடியூல். கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, துணி மடித்து வைக்கிறது ஒரு பெரிய வேலை இல்லை, ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இல்லை வந்து யூடியூப் பார்த்துட்டு வந்து நீங்கள் மடித்து வைக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால வந்து நடுவில் வந்து ஒரு ரெஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்த டே வெட்னஸ்டே வந்து. அதனால் வந்து வெட்னஸ்டே வந்து துணியெல்லாம் துவைச்சி காய வச்சு அது வந்து வார்ட்ரோப்பில் அடுக்கி வைக்கிறது, இதுதான் வந்து வார்ட்ரோப்பை கிளைஞ்சது தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வெட்னஸ்டேக்கான ஷெடியூலு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே. தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீனிங். ஏன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு இல்லையா, ஸோ வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு க்ளீனிங் தான். கிச்சன் க்ளீனிங்கில் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன், ஃபுல்லாக அந்த அப்ளையன்சஸ் எல்லாம் எடுத்து. அதே மாதிரி வந்து டைல்ஸ், பேக் ஸ்ப்ளாஷ் இருக்கு இல்லையா, கவுண்டர் டாப் மேலே டைல்ஸ் ஒட்டியிருப்போம் இல்லையா, அந்த டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து
ஆல் பர்பஸ் க்ளீனர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை விம் கூட வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்டவ்வையும் வந்து பேக்கிங் சோடா வினிகர் அந்த சொல்யூஷன் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி உள்ள அந்த பர்னர்ஸு அந்த பிளேட்டு அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா பேக்கிங் சோடா வினிகர் போட்டு சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுடுவேன். ஸோ ஸ்டெயின் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டாலே போதும், பர்னர்லாம் புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். அதே மாதிரி ஸ்டவ்வுமே வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இது வீக்லி வீக்லி பண்ணும்போது ரொம்ப எஃபர்ட் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஈஸியாகவே உங்களுக்கு பண்ண வரும். ஸோ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது ஃபுல்லாக, அதே மாதிரி இந்த டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்புறமா உங்களுக்கு கிச்சன் கேபினட்ஸ் இருந்தது, நாங்கள் வந்து கேபினட் டோர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிச்சன் கேபினட் இருந்தது அப்படின்னா அந்த கேபினட்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்குது, அதனால் வந்து அதே இது மாதிரி தான் வினிகர் அப்புறம் வந்து எசென்ஷியல் ஆயில் இது போட்டு வந்து ஆல் பர்பஸ் தண்ணி இது மூணுமே சேர்த்து ஆல் பர்பஸ் க்ளீனர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆல் பர்பஸ் க்ளீனரோடது. அந்த ஆல் பர்பஸ் க்ளீனர் ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து கவுண்டர் டாப்பு மிக்சி அதுக்கப்புறம் வந்து கீழே கேபினட்ஸு கேபினட் டோர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து நான் வைப் பண்ணிவிடுவேன். ஸோ கிச்சன் க்ளீனிங் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இது வந்து டைம் கன்சியூமிங் மாதிரி தெரியும், பட் வந்து ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே தாராளமாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம், அப்படி தான் இருக்கும். வீக்லி வீக்லி பண்ணும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்காது, அதனால வந்து ஈஸியாகவே பண்ணி முடிச்சிட முடியும் உங்களால். ஸோ கிச்சன் க்ளீனிங் வந்து தேர்ஸ்டே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, ஃப்ரைடே வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பொருளெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வினிகர் அப்புறம் வந்து வாட்டர் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதுக்கு வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்க்க மாட்டேன், வெறும் வந்து 50% வாட்டர் 50% வினிகர் அவ்வளோதான். அந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணி நான் எல்லாமே அந்த டோரோட சைடில் அப்புறம் வந்து உள்ளே இருக்கிற ஷெல்ஃப்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இது வந்து வாரம் வாரம் நம்ம செய்யும் போது ஃப்ரிட்ஜ் எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து வீக்லி க்ளீனிங் தான், மந்த்லி க்ளீனிங் வரும்போது நமக்கு வந்து பின்னாடி இருக்கிற கண்டெய்னர்லாம் எடுத்து அதே மாதிரி பின்னாடி வந்து டஸ்டெல்லாம் அடித்து ஃபுல்லாக வந்து இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி சோப் போட்டு வாஷ் பண்ணி அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். அதை நான் வந்து மந்த்லி க்ளீனிங் ஷெடியூலில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து மீல் பிளானிங் பண்ணிவிடுவேன். காய்கறி இல்லை பழம் இல்லை அப்படின்னா ஷாப்பிங் போயிட்டு வந்தது வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து மீல் பிளானிங் பண்ணிவிடுவேன். ஸோ நமக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக என்னென்ன சமைக்க போகிறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து டெய்லி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, டெய்லி யோசிக்கிறதுலேயும் நமக்கு டைம் போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் இருக்கும் மீல் பிளானிங் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்து என்னென்ன மீல் பிளான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மீல் பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கன்சியூம் பண்ணாது, எடுத்துக்காத டைம் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் வந்து ஒரு பேலன்ஸ்டு மீலை வந்து உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் வந்து பேலன்ஸ்டு மீல் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதாவது ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரியெல்லாம் இருந்து கரெக்டாக இருக்கிற மாதிரியான மீல் பிளானிங். அது எப்படி பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக சாட்டர்டே பார்த்திங்கன்னா எல்லா ரூமுமே ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஓட்டடெல்லாம் இருக்கும், அதனால் வந்து அதெல்லாம் டஸ்ட் பண்ணிக்கலாம். வாரம் வாரம் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும், டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா ஒட்டடெல்லாம் அவ்வளோ இருக்காது. வாரம் வாரம் க்ளீன் பண்ணும்போது ஃபேன் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுங்க வீக்லி வீக்லி. அதே மாதிரி வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வைப் பண்ணிக்கலாம். எனக்கு கம்மியான ஃபர்னிச்சர்ஸ் தான் இருக்குது, அதனால் வந்து டிவி யூனிட் சோஃபா டைனிங் டேபிள் இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கவர் மாற்றணும் அப்படின்னா வந்து மாற்றிக்கலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் மாற்றுறீங்கனாலும் மாற்றிக்கலாம். நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் இதெல்லாம் கர்டன்ஸு சோஃபா கவர் இதெல்லாம் மாற்றுவேன். ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன், நல்லா ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு, அதனால மாற்றிடலாம் சொல்லி எல்லாத்தையும் மாற்றிட்டேன் நான். சாட்டர்டே பார்த்திங்கன்னா எல்லா ரூமுமே வந்து டஸ்ட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி வந்து கீழே இருக்கிற திங்ஸு ஃபர்னிச்சர்ஸு அப்புறம் இந்த கிச்சன் ஷெல்ஃபில் உள்ள பாத்திரங்கள் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெளியும் அதே மாதிரி ஒட்டடை அடிச்சுட்டு கூட்டி விட்டு சர்ஃபோ இல்லை வந்து ஏதோ ஒரு லைசாலோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்கள் வெளியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். வெளியே வந்து இங்கே வராண்டா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸோ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிவிடுவேன்.
இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு க்ளீன் ஆகிடும் பளிச்சுன்னு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சண்டே. சண்டே வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். நைட்டு பார்த்திங்கன்னா சண்டே நைட் இருக்கு இல்லையா, அது வந்து அப்போ வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ நைட்டு வந்து நம்ம காய வச்சிட்டோம் அப்படின்னா டோர்மேட்டை வந்து காலையிலக்குள்ளே காய்ஞ்சிடும். ஸோ காலையில் அடுத்த நாள் மண்டே வந்து மாப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சண்டே வந்து பாத்ரூம் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ்பிஷனும் அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ சண்டே வந்து நமக்கு இது தான் வந்து இருக்கும், பாத்ரூம் க்ளீனிங், வாஷ்பிஷன் க்ளீனிங், அதே மாதிரி அந்த டோர்மேட்லாம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் மாப் பண்ணிவிட்டு நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய வீக்லி க்ளீனிங் ஷெடியூல். இந்த நாள் தான் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரியே கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ எனக்கே வந்து மண்டே டயர்டாக இருந்தது அப்படின்னா மண்டே மாப் பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஈஸியான லாண்ட்ரி வந்து மண்டே செஞ்சுட்டு வெனஸ்டே வந்து இந்த மாதிரி வந்து மாப் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எந்த நாள் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நாளில் நீங்கள் வேலையெல்லாம் செய்யலாம். ஆனால் என்னென்னா அந்த வீக்குக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா வீடியோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.